இன்னைக்கு வந்த நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுக்கு கோஹோஸ்டா வந்து ஹோஸ்ட் பண்றதுக்கு வந்த கோட்டீஸ்வரன் சாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வந்து சில பகவத்கீதைகள் ஸ்லோகங்கள் ஒரு ஹாஃப் அன் அவர் தெரிஞ்சுக்க போறோம். அடுத்த தியானத்தை பத்தி சப்ஜெக்ட்ஸ் அண்ட் க்வெஸ்சன் ஆன்சர்ஸ் போக போறோம். முதல்ல வந்து பகவத்கீதை பார்ப்போம். கிருஷ்ணர் என்ன சொல்றாருன்னா, அர்ஜுனருக்கு தஸ்மாத் யோகி பவார்ஜுனா அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஏன் அந்த வார்த்தை சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர் வந்து கோழைத்தனத்தோட நான் யுத்தம் பண்ண மாட்டேன், எல்லோரும் நம்மளுடைய விருந்தாளி நண்பர்கள் அப்படின்னு அவரு கேட்கும் பொழுது இவர் சொல்றாரு, வருத்தப்படும் போது சொல்றாரு, கிளைம்பே மாஸ்மகமாக பார்த்தா நைத்தத்துவ உபபத்தியத்தை க்ஷுத்ரம் ஹிருதய தௌர்பல்யம் தத்துவ திஷ்ட பரந்தப்பா அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா கோழைத்தனம் வேண்டா, நீ இதய தௌர்பல்யம் என்பது ரொம்ப க்ஷுத்ரமானது, அதனை விட்டுவிடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. சொல்லி இன்னும் என்ன சொல்றாருன்னா, தஸ்மாத் யோகி பவார்ஜுனா, நீ ஒரு யோகி ஆயிடு அப்படின்னு சொல்றாரு. யோகி ஆயிடுன்னு சொன்னதும் இவர் என்ன சொல்றாருன்னா, அர்ஜுனர் வந்து செஞ்சலம் ஹி மன கிருஷ்ணா பிரமாதி பலவத்ருடம் தஸ்யாகம் மன்யத்தேரிவா வாயோரிவ சுதுஷ்கரம் அப்படின்னா, இங்க என்ன சொல்றாருன்னா, அர்ஜுனரு நீ ஈஸியா சொல்ற, மனதை பிடிக்கிறது அவ்வளவு ஈஸியா, என்ன யோகி ஆகிறது ஈஸியா அப்படின்னு கேக்குறாரு. செஞ்சலம் ஹி மன கிருஷ்ண, மனம் என்பது ரொம்ப செஞ்சலமானது, பிரமாதி பலவத்ருடம் அது ரொம்ப பலமானது, அது ரொம்ப பிரமாதமானது, ஆபத்தானது, அது எப்படி நம்மளால பிடிக்க முடியும், மனம் அவ்வளவு சுலபம் இல்லை அப்படின்னு அவர் ஃபீல் பண்றாரு அர்ஜுனரு. தஸ்யாகம் மன்னியத்தேரிவா வாயோரிவ சுதுஷ்கரம் அப்படின்னா, அது ஒரு காத்து மாதிரி அந்த மனம் என்பது, அந்த காத்து நம்மளால பிடிக்க முடியாது இல்லையா, அதே மாதிரி மனதை பிடிக்க முடியாது அப்படின்னு அவரு சொல்றாரு, பதட்டமா சொல்றாரு, நம்மளால முடியுமா மனதை பிடிக்க முடியுமா அப்படின்னு கேக்குறாரு. அப்போ சொல்றாரு கிருஷ்ணரு, அசம்சயம் மகாபாகோ மனோதுர்னி கிரகம் செல்லம் அபியாசேனத்து கௌந்தேய வைராகியன சகுருஹேத்த அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா என்ன சொல்றாருன்னா, அசம்சயம் மகாபாகோ அப்படின்னா, மகாபாகோனி அர்ஜுனரு கூப்பிடுறாரு, சொல்றாரு, அசம்சயம்னா டவுட்டே இல்ல, உண்மைதான் நீ சொன்னது, மனதை பிடிக்கிறது அவ்வளோ ஈஸியான விஷயம் இல்ல. அசம்சயம் மகாபாகோ மனோதுர்னி கிரகம் செல்லம், மனதை வந்து நிகிரகம் பண்றது சுலபமானதே கிடையாது. ஆனாலும் அவர் என்ன சொல்றாரு, அபியாசேனத்து கௌந்தேயா வைராகியன சக்ருஹேதே, அபியாசேனத்துனா அபியாசத்தினால, அதாவது சுவாசத்தின் மேல கவனம் என்ற பயிற்சினால வைராகியம். அண்ணா இங்க என்ன அர்த்தம்னா, வீடு வாசல் குடும்பம் தொழில் நம்ம செய்யறது விடுறதுன்னு கிடையாது, வைராகியம்னா இந்த வெளியே போற உறுப்புகள், அதாவது கண்ணு காது வாய், இந்த உறுப்புகள் மூலமாக வெளி உலகத்துக்கு போறோம் நம்ம, நம்மளுடைய கான்சியஸ் சொல்லலாம், அத போற கான்சியஸ வந்து உள்ளுக்கு திரும்புறதுக்கு வைராகியம் அப்படின்னாங்க. அப்படின்னா இந்த உள்ளு போறதுக்கு வெளிய உலகத்திலிருந்து கண்ண மூடிட்டோம்னா உள்ளுக்கு போறோம், இது வைராகியம். தியானத்தை செய்ய செய்ய என்ன ஆகும்னா, மூச்சு கவனிக்க கவனிக்க காது வந்து தானாக க்ளோஸ் ஆகும். எதுக்குன்னா, காதுக்கு மூடுறதுக்கு வேற வழி கிடையாது, வாய் மூடில கண்ணை மூடில, ஆனா காது மூட முடியாது. அதனால நம்ம மூச்சு கவனிச்சுட்டே இருந்தா ஒரு 5-7 நிமிஷத்துக்கு காது தானாக க்ளோஸ் ஆகும், அதுதான் வைராகியம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. இங்கே வந்து எவ்வளோ அசம்சயம் மகாபாகோ மனோதுர்னி கிரகஞ்சலம், கஷ்டந்தா நீ சொன்னது கரெக்டு தான், ஆனாலும் அபியாசம் மூச்சு சுவாசத்தின் மீதியே கவனத்தை வைத்ததால நம்ம அனைத்து உறுப்புகள் மூடுறதுனால நம்மனால மனதை பிடிக்க முடியும் அப்படின்னு இந்த ஸ்லோகம் வாயிலாக கிருஷ்ணர் நம்மளுக்கு சொல்றாரு. அடுத்தது பாத்தீங்கன்னா, தேஹினோஸ்மின் யதா தேகே கௌமாரம் எவ்வனம் ஜரா ததா தேகாந்தர பிராப்திஹி தீர சத்ரன முஹ்யதி அப்படின்னு சொல்றாரு. ஒவ்வொருவரும் இந்த தேகத்தை விட்ட பிறகு இன்னொரு தேகத்தை எடுக்க வேண்டியதுதான். தேஹினோஸ்மின் யதா தேகே கௌமாரம் எவ்வனம் ஜரா, எப்படின்னா இந்த தேகம் வந்து கௌமாரம் அண்ணா இளமை பருவம் வரும், சின்ன சிறிது வயதில் இருந்து சிறுமையா இருப்போம், அதே மாதிரி இளமை பருவத்துக்கு வருவோம், அதே மாதிரி முதியோர்
அந்த வயதுக்கு வந்துருவோம். தேஹினோஸ்மின் யதா தேகே கௌமாரம் எவ்வனம் ஜரா ததா தேகாந்தர பிராப்தி, இந்த உடல் போன பிறகு கூட இன்னொரு உடல் எடுத்திருப்போம். தேகாந்தர பிராப்திகி தீர சத்ரன முகியதி, தீரன் வந்து இதுக்கு பயப்பட மாட்டான். என்ன, உடல் தர்மம் நம்மளுக்கு தெரியும், ஒவ்வொரு வயதுல தர்மம் மாறிட்டே இருக்கும். சின்ன வயதுல இருக்கிற உடல் இப்போ இருக்காது, இப்போ இருக்கிற உடல் முதியோர் பருவத்துல இருக்காது. அப்போ நம்மளுக்கு தெரியுது தேகம் என்பது மாற்றங்கள் அடைந்துட்டே இருக்கும் அப்படின்றது. ஆனா ஆன்மாவுடைய தர்மம் என்னன்னா ஒரு உடலை விட்டு இன்னொரு உடலை எடுத்துக்கொண்டே இருக்கும். இது வந்து ஆன்ம தர்மம். இந்த ஆன்ம தர்மம் எப்பொழுது தெரிஞ்சுக்கிறோமோ அப்போ ஒரு தீரனா இருப்போம். தீரன் வந்து இத பத்தி கவலைப்பட மாட்டான் அப்படின்னு சொல்றாரு. இப்போ நம்ம பாத்தீங்கன்னா வீரன் அப்படின்னு வருது, தீரன் அப்படின்னு வருது. வீரன் அப்படின்னா என்னன்னா இந்த பௌதீக பலமோட மன திருடத்தோட இருக்கிறவர் வந்து வீரன் அப்படின்னு சொல்றோம். தீரன் அப்படின்னா தீரன்னா என்னன்னா ஆன்ம வலிமையோட இருக்கிறவங்களுக்கு வந்து அந்த தீரன் அப்படின்ற வேர்டு நம்ம யூஸ் பண்றோம். ஒவ்வொருவரும் இந்த பௌதீக உலகத்துல வீரனா இருக்கணும், நம்ம வந்து ஆன்மீகமா பாத்தீங்கன்னா தீரனா இருக்கணும். எப்பொழுது நம்மளுக்கு வந்து இந்த ஆன்ம சத்தியங்கள் எல்லாமே தெரிய வரதோ அப்பொழுது நம்ம வந்து எளிமையா ஒரு தீரனா ஆக முடியும். அதனால நம்ம வந்து இந்த ஆன்ம சத்தியங்கள் அனைத்தும் தெரிஞ்சுக்கணும்னா பகவத்கீதையில நிறைய ஆன்ம சத்தியங்கள் இருக்குது. தியானம் பண்ணிட்டே வந்தா கூட நம்மளுக்கு நிறைய விதத்துல அது உபயோகம் ஆயிட்டே இருந்துகினே இருந்தா கூட பகவத்கீதை வாயிலாக ஆன்ம சத்தியங்கள் தெரிஞ்சுக்கும் போது நம்மளுடைய வாழ்க்கையில நிறைய மாற்றங்கள் வரும். மகாங்கள் எல்லாமே சொன்னது ஆன்மீக சத்தியங்கள் தான். இன்னொரு ஆன்மீக சத்தியத்தை தெரிந்து கொள்ள போறோம். அடுத்து பாத்தீங்கன்னா ஹதோவா பிராபிசி ஸ்வர்கம் ஜித்வாவா போகி சீமஹி தஸ்மாத் உத்திஷ்ட கௌந்தேயா யுத்தாய கிருத்த நிச்சயா அப்படின்னா இவர் என்ன சொல்றாருன்னா ஹதோவா பிராபிசி ஸ்வர்கம், நீ இந்த யுத்தத்துல இறந்து போனா, சப்போஸ் நீ யுத்தம் செய்யற உன்னுடைய வேலையில நீ இறந்து போனா உனக்கு ஸ்வர்க பிராப்திதா, நரக்க பிராப்தி எங்கே கிடையாது. எதுக்குன்னா நீ உன்னுடைய லைஃப் பர்பஸ், உன்னுடைய பிறவி நோக்கத்தை நீ நிறைவேற்றுற, நீ நிறைவேற்றி கொள்ளும் பொழுது நம்மளுக்கு சாகு வந்தா கூட அது ஸ்வர்க பிராப்தி தான் அப்படின்னு சொல்றாரு. அதோவா பிராபேசி ஸ்வர்கம் ஜித்வாவோ போக்ய சீமஹி அப்படின்னா நீ ஜெயிச்சுட்டா இங்கே வந்து ராஜ்யத்துக்கு அதிகாரியா இரு, ராஜாவா இரு. அதனால உனக்கு எங்கே நஷ்டம் இருக்குது, இந்த பூவலகத்துல ஜெயிச்சா ராஜாவா இருக்க போறே, இப்ப பரிபாலனை செய்ய போறே, நீ இறந்து போனா உனக்கு ஸ்வர்க பிராப்திதா, அதனால உங்களுக்கு எங்கே நஷ்டமே கிடையாது அப்படின்னு சொல்றாரு. இப்போ தியானத்துக்கு வந்த புதுசுல கூட ஒரு நாலே முக்கா நாலுன்ற டைம்க்கு நாங்க போய் பிரமிட்ல உட்கார்ந்துருவோம், ஃபர்ஸ்ட் போய் உட்கார்ந்துடுறேன் நான். ஏன்னா ஆளு வந்து 5 மணிக்கே வந்துருவாங்க, அப்போ நான் ஒண்டியா மேல போயிருவேன். இன்னும் எங்க சார் வரணும்னு கூட ஒரு 1/2 hour ஆயிடும். நான் போயிட்டு இருட்டா இருக்கும், யாரும் இருக்க மாட்டாங்க, 2வது மொட்டை மாடிக்கு போய் நான் உட்கார்ந்துருவேன். அப்படி இருக்கும்போது ஒரு நொடி எனக்கு அந்த யோசனை வந்தா, ஜாகிரத்தான்ற யோசனை வந்தா டக்குன்னு இந்த ஸ்லோகம் எனக்கு ஞாபகம் வரும், ஹதோவா பிராபிசி ஸ்வர்கம், இப்போ நான் என்ன பண்ண போறேன், நான் தியானத்தை கத்துக் கொடுக்க போறேன், ஏன் இப்போ இறந்து போனா கூட நம்மளுக்கு ஸ்வர்க பிராப்தி தானே, நம்மளுக்கு என்ன பயம் இருக்குது, இப்போ போனா மேல போனா தியானம் கத்துக் கொடுக்க போறேன், இறந்து போனா எனக்கு ஸ்வர்க பிராப்தி தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்லோகத்தை வந்து நான் ரிவிஷன் பண்ணிட்டே மேல போயிருவேன். ஏன்னா ஒரு ஸ்லோகம் வாயிலாக நம்ம வந்து அப்படி முன்னேறி போகும்போது ஏதாவது ஒரு யோசனையோ தடங்களோ வந்தா கூட இந்த ஆன்ம சத்தியம் தெரியறதுனால நம்ம வந்து நம்மளுடைய வேலையை வந்து அப்படியே சக்சஸ்ஃபுல்லா பண்ணிடுவோம். இதுதான் அவர் சொல்றாரு, நீ அதை பத்தி கவலைப்படாத. என்ன ஹதோவா பிராபிசி ஸ்வர்கம் ஜித்வாவா போகி சிமஹி தஸ்மாத் உத்திஷ்ட கௌந்தேயா யுத்தாய கிருத்த நிச்சயஹா, யுத்தம் என்பது நிச்சயம் ஆயிடுச்சு, நீ பண்ணணும் இப்போ, உன்னுடைய கடமை எது அப்படின்னு அவரு ஞாபகப்படுத்திக்கிறாரு. எவ்வளவு பகவத்கீதை சொன்னாலும் கடைசியில என்ன சொல்றாரு கிருஷ்ணரு, எதேச்சசி ததா குரு, உன்னுடைய விருப்பப்படி நீ பண்ணு. நான் சொல்றது எல்லாமே சொல்லியிருக்கேன், என்ன பண்ணணும், நீ யாரு,
நீ எதற்காக வந்திருக்க அப்படின்ற எல்லா விஷயங்களும் நான் சொல்லியாச்சு, பண்ணணுமா வேண்டாமான்றது இப்போ நீ முடிவு பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீகிருஷ்ண பரமான்மாவே அனைத்து சத்தியங்களும் ஸ்லோகங்கள் மூலமாக அர்ஜுனருக்கு சொன்னாலும் உன் விருப்பப்படி பண்ணிடு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதே மாதிரி தியானம் இடத்துல ஆன்மீகம் இடத்துல எல்லாருக்கும் சொல்லுவோம், செய்யறாங்களா இல்லையான்றது அவங்க விருப்பம், அதனால நம்ம சொல்லிட்டே இருப்போம். இதுதான் நம்ம இந்த ஸ்லோகம் வாயிலாக தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு ஆன்மீக சத்தியம். அடுத்தது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கர்மண்யேவாதி காரஸ்தே மாஃபலேஷு கதாச்சனா மா கர்மா அலஹே துர்பூஹு மாதே சங்கோஸ்வ கர்மணி. என்ன இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ஸ்லோகமா சொல்லலாம், ஒவ்வொரு நிமிடமும் நம்மளுக்கு இது ரொம்ப உபயோகமாயிடும். கர்மண்யேவாதி காரஸ்தே, ஏன்னா கர்ம செய்வதற்கே நம்மளுக்கு அதிகாரம் இருக்குது, அங்கே அந்த கொஞ்ச நேரம் நம்ம அதிகாரி. மாஃபலேஷு கதாச்சனா, அதனுடைய பலன் வந்து நம்மளுக்கு சம்பந்தம் இல்லாதது, அந்த பலனுக்கு நம்ம அதிகாரி இல்லை அப்படின்னு சொல்றாரு. இங்க எப்படி என்னக்கா நம்ம கேட்கலாம், அது எப்படி நான் தானே கர்ம செய்யறேன், அது அதனுடைய பலன் மேல எனக்கு ஏன் அதிகாரம் இருக்காது, அதனுடைய பலன் மேல ஏன் எனக்கு எக்ஸ்பெக்டேஷன் இருக்காது அப்படின்றது ஒரு சின்ன உதாரணமா இது தெரிஞ்சுக்கிறோம். இப்போ கிரிக்கெட் பாத்தீங்கன்னா இதுக்கு கரெக்டா நம்மளுக்கு சிங்க் ஆகிற ஒரு டாபிக். கிரிக்கெட்ல பாத்தீங்கன்னா இவங்க விளையாடுறது மட்டும்தான், நல்லா விளையாடணும் அத மட்டும்தான் இவங்களுடைய வேலை. இவங்க என்ன அடிக்கிறாங்களோ, ஒரு டூ அடிச்சாங்கன்னா இவங்க டூ அடிச்சுட்டேன்னு சொல்ல மாட்டாங்க, அம்பையர் தான் சொல்லணும். அதே மாதிரி இவங்க அவுட் ஆயிட்டாங்கன்னா இவங்களுக்கு தெரியுது அவுட்னு, ஆனா அம்பையர் தான் சொல்லணும். எதுக்குன்னா இவர் கர்மாவுக்கு அதிகாரி, அதனுடைய பலனும் சொல்றது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அம்பையர் மட்டும்தான் சொல்லணும். ஏன்னா அங்க கணக்கு எல்லாமே கரெக்டா பார்த்துதான் அம்பையர் சொல்லணும். டவுட் வந்தா என்ன பண்ணுவாங்க, மறுபடியும் அது ரிமைண்ட் பண்ணிட்டு கரெக்டா இல்லையான்னு பார்த்துட்டுதான் சொல்லுவாங்களே தவிர அவங்க வந்து இஷ்டத்துக்கும் சொல்ல மாட்டாங்க, செக் பண்ணி சொல்லுவாங்க. அதே மாதிரி கர்மண்யேவாதி காரஸ்தே மாஃபலேஷு கதாச்சனா அப்படின்னாக்கா நமக்கு அதை செய்யறதுக்கு அதிகாரம் இருக்குது, அதனுடைய பலன் சொல்றது மட்டும் சிருஷ்டி கையில இருக்குது. அதனால அதன் மேல நமக்கு வந்து ஒரு ஒட்டுதல் அட்டாச்மெண்ட் இல்லாம பாத்துக்கணும், அந்த வேலையுடைய அட்டாச்மெண்ட் இருக்க கூடாது அப்படின்னு சொல்றாரு. மா கர்மா பலஹே துர்பூஹு மாதே சங்கோஸ்துவ கர்மணி. சங்கம்னா என்ன அர்த்தம்னா அட்டாச்மெண்ட், அந்த கர்மாவோட அட்டாச்மெண்ட் இருக்க கூடாது. நான் பண்ணிருக்கேன், பண்ணி முடிச்சிடலாம், பண்ணிட்டே ரசிச்சிடலாம், பண்ணிட்டே லேர்ன் பண்ணல, எல்லாமே பண்ணல, ஆனா அதனுடைய பலனுடைய அட்டாச்மெண்ட் நம்மளுக்கு இருக்கக்கூடாது அப்படின்றது இந்த ஸ்லோகம் வாயிலாக நம்ம தெரிந்து கொள்றோம். அடுத்தது பாத்தீங்கன்னா அகமாத்மா குடா கேட்டா சர்வபூதா செய்யஸ்திதா அகம் ஆதித்ய மத்தியஞ்ச பூதானம் அந்தமேவச்சா. இங்க என்ன சொல்றாருன்னா அகமாத்மா குடா கேட்டா ஸ்ரீகிருஷ்ண பரமான்மா நிலையிலிருந்து நான் ஒரு ஆன்மா அப்படின்னு சொல்றாரு. அகமான்மா குடாகேச, குடாகேசன்னா தூக்கத்தை ஜெயிச்சவர். அந்த தூக்கத்தை ஜெயிச்சவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அர்ஜுனர். தூங்க மாட்டாங்களா அப்படின்றது கிடையாது, பிளெக்சிபிளா இருப்பாரு. தூங்கணும்னா தூங்குறாரு, தூங்க கூடாது அப்படின்னு அப்படியே இருக்கணும்னா இருப்பாரு. அதனால அவர் பேர் வந்து குடாகேசா அப்படின்னு சொல்றோம். அகமாத்மா குடாகேசா நான் ஆன்மஸ்வரூபம் சர்வபூதா செய்யஸ்திதா அனைத்து ஜீவராசிகள். பூதம்னா இங்க என்னன்னா ஜீவராசி அப்படின்னு அர்த்தம். அனைத்து ஜீவராசிக்குள் ஆன்ம ரூபத்தில் இருக்கின்றேன் அப்படின்னு சொல்றாரு. ஒரு விலங்குகளுக்குள் இருக்கிறது அவருதான், ஒரு மனிதர்களுக்குள் இருக்கிறது அவருதான், ஒரு ராட்சசர்களுக்குள் இருக்கிறது அவரே தான். நம்ம ராட்சசர்னா அது குணத்துக்கு சம்பந்தப்பட்டதான், அவருக்குள்ளே இருக்கிறது கூட நான் தான், அதாவது ஆன்ம ரூபத்துல இருக்கிறது நான் தான் அப்படின்னு அவரு சொல்றாரு. இங்கே நம்ம வந்து ஒரு உதாரணமா எது தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா விஸ்வரூபம் பார்க்கலாம். விஸ்வரூபத்துல பாத்தீங்கன்னா பாம்பு இருக்கும், விலங்கு இருக்கும், தேவதர்கள், மனிதர்கள், ராட்சசர்கள் எல்லாமே அவருக்குள்ள இருக்கும், சூரியன் சந்திரன் கிரகங்கள் எல்லாமே இருக்கும். அப்படின்னா அனைத்து ஜீவராசிக்குள் நான் இருக்கின்றேன் அப்படின்னு சொல்றாரு. அகம் ஆத்மா குடா கேசா சர்வபூதா சேஸ்திதா அகம் ஆதித்ய மத்தியஞ்ச பூதானாம் அந்தமேவச்சா.
அந்த ஜீவராசிக்குள் ஆதி அதாவது சிருஷ்டி ஸ்டார்டிங்ல இருந்து மத்தியத்திலும் அந்தத்திலும் கடைசி வரைக்கும் இருக்கிறது நானே தான் அப்படின்னு அவரு சொல்றாரு. உத்தரேத் ஆத்மநாத்மானாம் ஆத்மானாம் அவசாதையே ஆத்மை வஹ்யாத்மனோ பந்துஹு ஆத்மைவ விபுராத்மனஹா அப்படின்னு சொல்றாரு. இதுல வந்து உத்தரேத் ஆத்மநாத்மானாம் அப்படின்னா யாரை அவர்களே உயிர்த்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. உத்தரே தாத்மா நாத்மானம் நம்மளுடைய ஆன்மாவை நாமளே உயிர்த்து கொள்ள வேண்டும். ஆத்மானாம் அவசாதையே அப்படின்னா நம்மளுடைய ஆன்மாவை நாமளே இறக்க வச்சிருக்க கூடாது, அதாவது பதனம் செய்திக கூடாது. ஆத்மை வஹ்யாத்மனோ பந்துஹு சரியான செயல் செய்தால் சரியான கர்மங்கள் செய்தால் நம்மளுடைய ஆன்மாவே நம்மளுக்கு விருந்தாளியா இருக்குது. ஆன்மை வஹ்யாத்மனோ பந்துஹு ஆன்மைவ விபுராத்மனஹா அப்படின்னு சொல்றாரு. விபு அப்படின்னா எதிரி, செய்யக்கூடாத வேலைகள் செய்தால் செயல் செய்தால் கர்மங்கள் செய்தால் நம்மளுடைய ஆன்மாவே நம்மளுக்கு எதிரியே ஆகும் அப்படின்னு சொல்றாரு. இங்க பெரியவங்க பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க, நல்லதே நினை நல்லதே பேசு அதே மாதிரி நல்ல கர்மங்கள் செய் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் சொல்றாங்கன்னா நம்ம எந்த ஒரு தேவையற்றதோ கெடுதலோ செய்தாலும் ஆட்டோமேட்டிக்கா அது நம்மளுக்கு கெடுதலை செய்யும். யாரு செய்வாங்க அப்படின்னா நம்மளுடைய ஆன்மாதான் நம்மளுக்கு கர்ம ரூபத்தில் மறுபடியும் திரும்பி கொடுக்கும். நம்ம என்ன செஞ்சோமோ அதை மறுபடியும் திரும்பி நம்மளுக்கு கணக்கா கொடுக்கும். அதுதான் உத்தரேதாத்மன் ஆத்மானம். இப்பொழுது ஒரு தியானம் செய்யறோம், தியானம் கிளாஸ் கேட்கிறோம், இல்ல நல்ல புக்கு படிக்கிறோம், அனைவருக்கும் தியானத்தை கத்து கொடுக்கிறோம், அனைவருக்கும் நல்ல கர்மங்கள் செய்யறோம், இல்ல நம்மளுக்கோ அவங்களுக்கோ உபயோகமானது செய்யறோம், அப்பொழுது நம்மள நாம உயர்த்தி கொள்றோம் அப்படின்றது அர்த்தம். வெஜ்ஜி சாப்பிடுறோம், சைவ உணவு சாப்பிடுறோம், அப்போ நமக்கு நாமே நல்லது செய்துகிறோம், நம்மள நாமே உயர்த்து கொள்றோம். ஆத்மா நாம் அவசாதையே இருக்கு, நான்வெஜ் சாப்பிடுறோம், ஜீவங்களை கொலை பண்றோம்னா ஆட்டோமேட்டிக்கா நமக்கு நாமே கெடுதலை செய்து கொண்டே இருக்கிறோம். நம்ம செய்த பாவ கர்மத்துக்கு மறுபடியும் நமக்கு அதே பலன் திரும்பி நம்மளுடைய ஆன்மா கொடுக்கும். ஏன்னா அங்கே நம்ம வந்து ஆன்மாவை இறக்க வச்சிருக்கிறோம். ஆன்மா தர்மத்தை கடைபிடித்து நம்ம போறதில்லை, அதனால நம்மளுடைய ஆன்மாவை நம்மளே வந்து பதன நிலைக்கு கொண்டு போறோம். இங்கே வந்து ஆத்மை வஹ்யாத்மனோ பந்துஹு நல்ல விஷயங்கள் செய்தால் நம்மளுக்கு பந்துவாகும், இல்லைன்னா நம்மளுக்கு எதிரியாகும். இது ரொம்ப முக்கியமான ஸ்லோகம். உதரேதாத்மன் ஆத்மானம் வந்து இன்னொன்னு பாத்தீங்கன்னா கர்மண்யவாதி காரஸ்து, இங்கே வந்து கர்மாவுடன் அட்டாச்மெண்ட் இருக்காது. அடுத்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு யுக்தாஹார விஹாரஸ்ய யுக்த சேஷ்டஸ்ய கர்மசு யுக்த ஸ்வப்னாவ போதஸ்ய யோகோ பவதி துக்கா. அதாவது யுக்தாஹார விஹாரஸ்ய அப்படின்னா யுக்தம் அண்ணா சரியான உணவு, யுக்தாஹார விஹாரஸ்ய விஹாரம் அண்ணா சரியான என்ஜாய்மெண்ட், யுக்தாஹார விஹாரஸ்ய யுக்த சேஷ்டஸ்ய கர்மசு. அதாவது யுக்த சேஷ்டா அப்படின்னா என்ன அர்த்தம்னா சரியான செயல்பாடு. இது வந்து சரியான உணவு சரியான என்ஜாய்மெண்ட் சரியான செயல்பாடு செய்ய வேண்டும். எதற்காக அப்படின்னா இன்னொரு லைன்ல வருது, யுக்தாஹார விஹாரஸ்ய யுக்த சேஷ்டஸ்ய கர்மசு யுக்த ஸ்வப்னாவ போதஸ்ய ஸ்வப்னா அவபோதஸ்ய சரியான தூக்கம். கனவு எதுல வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து தூக்கத்திலோதான் வரும், அதனால யுக்த ஸ்வப்னா அவபோதஸ்ய அப்படின்னா சரியான அளவுக்கு தூக்கம். அவபோதஸ்யன்னா நம்மளுடைய இன்னர் நம்மளுக்கு என்ன சொல்லுது, நம்ம என்ன செய்யணும்னு சொல்லுது, எதை செய்யக்கூடாதுன்னு சொல்லுது, நம்மளுக்கு அவேர்னஸோட அதாவது விழிப்புணர்வோட எப்படி இருக்கணும் சொல்லுது, இத வந்து அவபோதஸ்யா அப்படின்னு சொல்றோம். யுக்த ஸ்வப்னாவ போதஸ்யா யோகோ பவதி துக்கா அப்படின்னா அந்த யோக நிலையில இருக்கிறதுனால துக்கம் இல்லாம இருக்கும். அதாவது அதிகமா சாப்பிடக்கூடாது, கம்மியா சாப்பிடக்கூடாது, சைவ உணவே சாப்பிடணும், அதிகமா தூங்கக்கூடாது, கம்மியா தூங்கக்கூடாது,
ஓவரா என்ஜாய்மெண்ட் பண்ணக்கூடாது, என்ஜாய்மெண்ட் பண்ணாமலேவும் இருக்கக்கூடாது. அதே மாதிரி சரியான செயல் செய்ய வேண்டும். இப்படி நம்ம வந்து பேலன்ஸா ஒரு சமநிலையில நம்மளை நாம கொண்டு போகணும் அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல கிளியரா சொல்றாரு. இங்கே ஆதிசங்கராச்சாரி அவர்கள் சொன்னது கூட நம்ம ஒரு சின்ன ஸ்லோகம் இருக்குது, அதுல கூட தெரிஞ்சுக்கலாம். வித்தமுத்தேன வினோதய சித்தம் அப்படின்னு சொல்றாரு. கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச தனத்தோட வினோதம், அதாவது என்ஜாய் பண்ணு அப்படின்னு சொல்றாரு. 6 நாள் கஷ்டப்பட்டோம், 1 நாள் என்ஜாய்மெண்ட்டுக்கு நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ணலாம். இப்படி நம்ம வந்து பௌதீக ஆன்மீக வாழ்க்கை வந்து ஒரு சமநிலையில பேலன்ஸா கொண்டு போகணும் சரியாக அப்படின்றது இந்த ஸ்லோகம் வாயிலாக நம்மளுக்கு சொல்றாரு. அடுத்து பாத்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான ஸ்லோகம், ஒரு நல்ல ஸ்லோகம். தபஸ்விபியோதிகோ யோகி ஜானிபியோபி மதோதிகா கர்மிபியச்சாதிகோ யோகி தஸ்மாத் யோகி பவார்ஜுனா அப்படின்னு சொல்றாரு. ஒரு யோகியோடைய முக்கியத்துவம் சொல்றாரு. தபஸ்விபியோதிகோ யோகி அப்படின்னா தவம் செய்யறவங்களை விட யோகி வந்து அதிகமானவர். தபஸ்விபியோதிகோ யோகி ஜானிபியோபி மதோதிகா அப்படின்னா ஜானி விட யோகி உயர்ந்த நிலையில இருக்கிறவர், அதிகமானவர் அப்படின்னு சொல்றாரு. ஜானி பியோபி மதோதிகா கர்மி பியஸ்யாதிகோ யோகி, அதாவது கர்மயோகம் செய்யறவங்க விட அதிகமானவர் அப்படின்னு சொல்றாரு. அதனாலதான் அங்கே கூட கிருஷ்ணர் என்ன சொல்றாரு, தஸ்மாத் யோகி பவார்ஜுனான்னு சொல்லி இருக்கிறாரு. தபவன் சொல்லல, ஜானியன் சொல்லல, யோகி ஆயிடு அப்படின்னு சொன்னாரு. எதுக்குன்னா ஒரு தவம் செய்யறவர் விட, ஞானி விட, கர்மயோகம் செய்யறவர்கள் விட யோகி உயர்ந்தவர் அப்படின்னு சொல்ல வர்றாரு. கர்மி பியஷ்டாதிகா யோகி தஸ்மாத் யோகி பவார்ஜுனா அப்படின்னு சொன்னாரு. நம்ம வந்து இது கூட இன்னொரு முக்கியமான ஸ்லோகமா சொல்லலாம். சேத்வம் புக்வா ஸ்வர்கலோகம் விசாலம் க்ஷீணே புண்ணியே மர்த்தியலோகம் விசந்தி ஏவம் த்ரயீ தர்ம மனு பிரபன்னா கதாகதம் காம காமா லபந்தே அப்படின்னு சொல்றாரு. சேத்வம் பூக்வா ஸ்வர்கலோகம் விசாலம், அதாவது நம்ம இங்க எவ்வளவு புண்ணியம் செய்து கொண்டு இருக்கிறோமோ அந்த புண்ணியம் இருக்கிற வரைக்கும் ஸ்வர்கலோகத்தில் நம்ம ரெஸ்ட் எடுக்கலாம், தங்கலாம், நம்மளுக்கு சாய்ஸ் இருக்கும். க்ஷீணே புண்ணியே மர்த்தியலோகம் விசந்தி, மர்த்தியலோகம்னா பூ உலகத்தை மர்த்தியலோகம் சொல்லுவாங்க. எப்பொழுது அந்த புண்ணியம் க்ஷீணம் ஆயிடுச்சோ மறுபடியும் இந்த பூ உலகத்துக்கு வர வேண்டியதுதான். க்ஷீணே புண்ணியே மர்த்தியலோகம் விசந்தி ஏவம் த்ரயீ தர்ம மனு பிரபன்னா, 3 தர்மங்கள் நம்ம முடிக்கிற வரைக்கும் இங்கே வர வேண்டியதுதான் அப்படின்னு அவர் சொல்றாரு. 3 தர்மங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆன்ம தர்மம், குடும்ப தர்மம், நம்மளுடைய உடல் தர்மம். 3 இருக்குது, ஆன்ம தர்மம், உடல் தர்மம், குடும்ப அண்டு அதுலவே சமூக தர்மம், 3 வந்துடும். இதுல உடல் தர்மம் நம்மளுக்கு தெரியும், உடல் வந்து சரியா பார்த்துக்கணும். என்ன, தேகோ தேவாலயா ஜீவோ தேவோ சனாதனஹா, இந்த உடல் என்பது கோயில், இந்த கோயில்ல தங்குறவரு ஜீவன் தேவன், அதாவது கடவுள். அதனால இந்த உடலை வந்து சரியா பார்த்துக்கணும், சரியா வச்சுக்கணும், தூய்மையா வச்சுக்கணும். இதனை வந்து முக்தி அடைவதற்காக ஒரு உபகரணமா வச்சுக்கணும், அந்த உபகரணத்தை நம்ம வந்து சரியா பார்த்துக்கணும். அதனால இங்க என்ன சொல்றாருன்னா உடல் தர்மம் அப்படின்னு சொல்றாரு. 2வது வந்து குடும்ப சமூக தர்மம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கடமைகள் இருக்குது. அந்த கடமைகள் என்ன அப்படின்னா குடும்பத்தை நம்ம பார்த்துக்கணும். ஒரு பொண்டாட்டியாகவோ, ஒரு தாயாகவோ, ஒரு புருஷனாகவோ, மருமகனாகவோ நம்மளுக்கு இருக்கிற கடமைகள் வந்து நம்ம பார்க்கணும். அதே மாதிரி சமூகத்தையும் பார்க்கணும். நம்ம வந்து எங்கெங்கே நம்மளுடைய டைம் வந்து கொஞ்சமாவது வேஸ்ட் பண்றோமோ அதெல்லாம் பார்த்து நம்மளுடைய டெவலப்மெண்ட்காகவோ, மற்ற குடும்ப சமூகத்துடைய டெவலப்மெண்ட்காகவோ எங்கே ஒரு இடத்துல நம்ம அது சரியா பயன்படுத்திக்கணும். கிரியேட் பண்றதாலேயோ, நம்ம ஆர்ட்ஸ் அதாவது கலைகள் கத்துக்கிறதுக்காகவோ நல்லபடியா நம்ம பயன்படுத்திக்கணும் நம்மளுடைய சமயத்தை. இங்கே நம்மளுக்கு உத்தரகீதையில கூட என்ன சொல்றாருன்னா மனிதனுடைய வாழ்க்கையே சின்னது, அதுல இருக்கிற தடங்களும்
பிரச்சனைகளும் வேலைகள் போக கிடைக்கிறதே கம்மி, அதை கரெக்டா பயன்படுத்திக்கணும்னு சொல்லுவாரு. மூணாவது வந்து ஆன்ம தர்மம். ஆன்ம தர்மம்னா சர்வ தர்மான் பரித்தியஜ்ய மாமேகம் சரணம் ரஜா அகந்த்வா சர்வ பாப்பேபியோ மோக்ஷயிஷ்யாமி மாசுஜா அப்படின்னு சொல்றாரு. அனைத்து கடமைகள் இருந்தாலும் அதை வந்து கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு சுதர்மமான ஆன்ம தர்மத்தை தியான தர்மத்தை கடைப்பிடிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அப்படி கடைபிடித்தால் நம்மளுடைய பூர்ணாத்மா நம்மளுக்கு சகாயம் செய்து நம்மளுடைய அனைத்து பாவ கர்மங்களை எரிய வச்சுட்டு நம்மளை பத்தி நாம பாத்துக்க வேண்டிய அவசியம், பெருசா யோசனை பண்ண வேண்டிய அவசியம் இல்லாமலே சிந்திக்காமலே அவங்களுடைய சகாயத்தால பௌதீக ஆன்மீக வாழ்க்கைகள் நம்மளால சரியாக கொண்டு போக முடியும் அப்படின்னு சொல்றாரு. அதனால இங்க நம்ம வந்து மூணு தர்மங்கள் முடிக்கணும், அதை முடிக்கிற வரைக்கும் இங்க வந்து போய்தான் ஆகணும். ஏவம் திரையி தர்ம மனுப்பிரபன்னா கதா கதம். அப்படின்னா கதம்னா வருவது, அகதா அப்படின்னா போறது, வரது போறது வரது போறது. இங்க கூட சொல்றாரே புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம், இப்போ வரணும் போகணும் இந்த மூணு தர்மங்கள் முடிக்கிற வரைக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா இதுலவே இன்ன என்ன சொல்றான்னா காம காமாலபந்தே, காமம்னா கோரிக்கை, அகாமம் ஆகணும். அதாவது எத்தனையோ கோரிக்கைகள் இருக்கும், தமோ குணத்துல கோரிக்கைகள் வேற, ரஜோகுணத்துல கோரிக்கைகள் வேற, சாத்விக குணத்துல கோரிக்கைகள் வேற, மூணு குணங்களுடைய கோரிக்கைகள் மிஸ் ஆயும் இருக்கும். இங்க தமோ குணம்னா சாப்பிடணும், தூங்கணும், அனுபவிக்கணும், இந்த உடல் ரீதியாக இது இருக்கும். இதுல இருந்து நிதானமா ரஜோகுணமுடைய கோரிக்கைகள், அதாவது மனம் காம குரோத லோக மோக மதமச்சரங்கள், அதாவது நிறைய கோரிக்கைகள், இங்க நான் அனுபவிக்கணும், நான் தான் சாப்பிடணும், எனக்கே பேர் வரணும், இல்ல எனக்கே புகழ் வரணும், என்னை பாராட்டணும், நான் ஃபர்ஸ்ட்ல இருக்கணும், இப்படி நிறைய இருக்கணும், சம்பாதிக்கணும், காட்டணும், செய்யணும், ஓடிட்டே இருப்பாங்க ரஜோகுணத்துல இருக்கிறவங்க. இதுல வந்து இந்த ரஜோகுணத்துல கூட இருக்கிற கோரிக்கைகள் அனைத்தும் காம அகாமமாகணும், ஜீரோ ஆகணும். இந்த உடல் ரீதியாகவோ இந்த மனம் ரீதியாகவோ ஜீரோ ஆகணும். இந்த புத்தி லெவல்ல பாத்தீங்கன்னா நம்ம வந்து எல்லாத்தையும் எதிர்பார்த்துட்டே இருக்கிறோம். அங்கே கூட அந்த எதிர்பார்க்குதல கூட ஒரு கோரிக்கையாகும், அத கூட காமம் அகாமம் ஆகணும். அதாவது எல்லாமே ஜீரோ ஆகணும். அதனால நம்ம வந்து அந்த நிலைக்கு நம்மளை நாம கொண்டு வரும்போது காம அகாம காம காமா லபந்தே, அப்போ நம்ம வந்து இங்க வர வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்றாரு கிருஷ்ணர். ஆனா மகாங்கள் என்ன சொல்றாருன்னா காமிகாணி வாடு மோக்ஷகாமி காடு, நம்ம அனுபவிச்சாதான் அது மேல நம்மளுக்கு ஒரு ஆர்வம் குறைஞ்சு மோக்ஷம் வேண்டும் அப்படின்னு நாமளே தேடி வருவோமா. அதனால காமம் தாண்டி அந்த ஆந்த வேலை இருக்கும் போது மோக்ஷத்துக்காக நம்ம முயற்சி பண்ணிட்டே வரும் பொழுது நிதானமா வந்து அந்த காமம் அகாமமாயி ஜீரோ ஆயிட்டு இருக்கிறதோட ரொம்ப ஹாப்பியா திருப்தியோட சந்தோஷமா இருப்போம். இங்கே வந்து கோரிக்கைகள்ல நம்மளுக்கு கன்ஃபியூஷன்ஸ் தேவையில்லை. ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியே சொல்றாங்க என்ன அப்படின்றது கிடையாது. சரியான கோரிக்கைகள் இருக்கணும், சரியற்ற கோரிக்கைகள் இருக்கக்கூடாது. நம்ம வசத்துல எது இருக்குதோ அதெல்லாமே நம்ம அனுபவிச்சிடலாம். நமக்கு மீறி இருக்கிறது பின்னாடி ஓடுறது வந்து சரியற்ற கோரிக்கை ஆகும். இது அதனாலதான் இங்க நான் வந்து கொஞ்சம் கிளாரிட்டி கொடுத்திருக்கேன். ஓகே மாஸ்டர்ஸ், நெக்ஸ்ட் வந்து இன்னொன்னு, நம்ம வந்து இங்க எப்படி இருப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா யோ ந ஹிருஷ்யதி ந த்வேஷ்டி ந சோச்சதி ந காங்க்ஷதி புத்திமான் சமே பிரியா சுபா அசுப பரித்யாகி. இது வந்து யோ ந ஹிருஷ்யதி, இது வந்தாலும் பொங்கி போகாமே, ஹிருஷ்யதி என்ன ரொம்ப சந்தோஷப்படாமே, ந சோச்சதி எதுக்கும் துக்கப்படாமே, ந காங்க்ஷதி அதை வேண்டும் இதை வேண்டும் அது ஓடாமலே, யோ ந ஹிருஷ்யதி ந த்வேஷ்டி, அதாவது யாரையும் துவேஷம் பண்ணாமலே இருக்கணும் இருப்போம். யாரு எனக்கு யாரு பிடிக்கும் சொல்றதுக்கு இந்த குவாலிட்டிஸ் சொல்றாரு கிருஷ்ணர். ரொம்ப பொங்கி போகாமலே, ரொம்ப யாரு மேல ஒரு சகிப்பு தன்மை இல்லாமலோ துவேஷத்தோடனோ இல்லாமலே இருக்கிறவங்க, காங்க்ஷதி
ஓடாமலே துக்கப்படாமலே இருப்பானோ சுப அசுப பரித்தியாகி சுபத்தையும் அசுபத்தையும் அதாவது அந்த இருமயத்துவத்தையும் விடுறவங்க தான் எனக்கு பிடிக்கும், அப்படிப்பட்ட பக்தர் தான் எனக்கு புரியும் பிடிக்கும் அப்படின்னு சொல்றாரு. சுப அசுப பரித்தியாகி பக்திமான் சமே பிரியாகா அப்படின்னு சொல்றாரு. அதனால யாரு எனக்கு பிடிக்கும் அப்படின்னா அந்த பரமாத்மாவுக்கும் இந்த சிருஷ்டிக்கும் இந்த குவாலிட்டிஸ் இருக்கிறவங்க தான் பிடிக்கும் அப்படின்றது நம்மளுக்கு இந்த ஸ்லோகம் வாயிலாதான் சொல்றாரு. அடுத்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பகுனிமே ஜென்மநாமந்தே ஞானவான் மாம் பிரபத்தியதே அப்படின்னா எத்தனையோ பிறவிகள் எடுத்த பிறகு மட்டுமே ஒரு மனிதன் ஞானி ஆயிடுவான் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா நம்ம வந்து ஞானம் என்பது அவ்வளவு ஈஸியானது கிடையாது. எத்தனையோ பிறவிகள் எடுத்து எத்தனையோ பிறவிகள்ல ஒவ்வொரு குணத்துடைய ஞானத்தை அடைந்து தமோ குணம் ரஜோகுணம் சாத்விக குணத்துக்கு வந்து மறுபடியும் அந்த மூணு குணங்களுடைய பிறவிகள்ல இருக்கிற தோஷங்கள் எல்லாமே சரி பண்ண பிறகுதான் நம்ம வந்து ஞானி ஆயிடும். அதனாலதான் பகுனிமே ஜென்மநாமந்தே ஞானவான் மாம் பிரபத்தியதே, இந்த ஆன்மா ஞானம் அடைந்து நம்ம வந்து ஞானவானா இருப்போம் அப்படின்றது இங்கே சொல்றாரு. அடுத்து வந்து இன்னொரு நல்ல ஸ்லோகம், த்ரைகுண்யா விஷயா வேதா நித்ரைகுண்யோ பவார்ஜுனா நித்வந்தோ நித்திய சத்வஸ்வோ நிர்யோக க்ஷேம ஆத்மவான் அப்படின்னு சொல்றாரு. த்ரைகுண்யா விஷயா வேதா, நீ வந்து இந்த மூணு குணங்கள்ல மாட்டிக்காமே, வேதங்கள் குணங்கள் பற்றி சொல்லுது, அதுக்கு கூட அப்பால் பட்டியிரு, அதாவது சுத்த சாத்வீகமா இரு அப்படின்னு சொல்றாரு. இங்கே வந்து நம்ம சாத்வீக குணதோஷம் கூட இருக்குது, அதாவது மற்றவங்களை பத்தி பாவத்தை சொல்லிட்டு அவங்க ஹோம்ஒர்க்கும் நம்ம பண்ணுவோம். ஏன்னா அவங்க கத்துக்க வேண்டியது அவங்க கத்துக்காமே நம்ம தடங்களா இருக்கிறோம். அப்போ என்ன ஆகும்னா அவங்களுக்கு பிறவிகள் ஜாஸ்தி ஆகும் அது கத்துக்கிறதுக்கு. அது வந்து நம்ம தடுக்கிறதுனால அந்த ஞானம் கத்துக்கணும்னா மறுபடியும் நம்மளும் பிறவிகள் எடுக்க வேண்டியது வரும். அதனால அந்த சாத்வீக குணதோஷத்திலிருந்து கூட வெளியே வந்து நம்ம சுத்த சாத்வீக நிலையில இருக்கணும். இங்கே ஒரு சின்ன உதாரணம் சொல்லிட்டு நான் இங்கே இது கிளியர் பண்றேன். குருஜியோடைய பொண்ணு, சின்ன பொண்ணு வந்து ஒரு பிரிவில அவங்களுடைய ஃப்ரெண்டு கேன்சரோட இருந்தா இந்த பொண்ணு ஹீல் பண்ணிட்டு அந்த தோஷத்தால சாத்வீக குண தோஷத்தால மறுபடியும் பிறவி எடுத்து வந்து அதெல்லாம் அவங்க தியானம் வாயிலாக தெரிந்து கொண்டு தியானத்தை கத்து கொடுக்கணுமே தவிர நம்ம ஹீல் பண்ணக்கூடாது என்றது கத்துக்கிட்டாங்க. இந்த பிறவில அவங்க இது வந்து மென்ஷன் பண்ணுவாங்க இந்த விஷயத்தை. அதனால அவங்க ஹோம்ஒர்க்கு நம்ம செய்யக்கூடாது, அந்த மூணு குணங்களுக்கு அப்பால் பட்டி இருக்கணும். த்ரைகுண்யா விஷயா வேதா நிஸ்ரைகுண்யோ பவார்ஜுனா நித்வந்தோ நித்திய சத்வஸ்தோ, அதாவது இந்த இருமயத்துவத்தில் மாட்டிக்காமே பாவ புண்ணியங்கள் சுபம் அசுபம் இந்த மான அவமானம் அதுல மாட்டிக்காமே, நித்வந்தோ அதாவது இருமயத்துவத்தில், நித்திய சத்வஸ்தோ அதாவது சுத்த சாத்வீக நிலையில், நிர்யோக க்ஷேம ஆத்மவான், யோகம் அண்ணா என்ன க்ஷேமம் அண்ணா என்னன்னா ஒரு பொருளோ வாழ்க்கையோ இது வரணும் எனக்குன்னு நினைக்கிறது யோகம். அதாவது உதாரணத்துக்கு ஒரு வாகனம் வரணும் அப்படின்னு நினைச்சிட்டோம்னா அது வந்துச்சுன்னா யோகம், அந்த வாகனம் வந்துச்சு வீட்டுக்கு, அது ஜாகிரதையா இருக்கணும் க்ஷேமமா இருக்கணும்னு நினைப்போம். அதாவது வந்தாலே போகாது அது நல்லா இருக்கணும்னு நினைப்போம். நம்ம வந்து வரணும்னு இல்ல அது நல்லா இருக்கணும்னு நினைக்க வேண்டியதும் இல்லை. அனைத்தும் விட்டு விட்டு நீ ஒரு சுத்த சாத்வீக நிலையில் ஆன்ம நிலையில் இரு அப்படின்னு இங்கே நம்மளுக்கு கிருஷ்ணர் படிப்படியாக நம்மளை வந்து கொண்டு வராரு. எதுக்குன்னா விதவிதமான ஆன்ம நிலையில இருப்போம் இங்கே பூமி மேல. அப்போ நம்ம என்னன்னா ஒரு நிலையில ஒரு ஸ்லோகம் உபயோகமாகும், இன்னொரு நிலை போகும்பொழுது இன்னொரு ஸ்லோகம் நம்மளுக்கு உபயோகமாகும். அப்படி நம்மளுக்கு வந்து அவரு 18 அத்தியாயத்துல படிப்படியாக நம்மளுக்கு தேவையான ஸ்லோகங்கள் மூலமாக நிறைய ஆன்மீக சத்தியங்கள் சொல்லி நம்மளை வந்து ஆன்ம நிலைக்கு கொண்டு போறாரு.